ஓகே போ. ஆனா யாரு கூட மட்டும் சொல்லிட்டு போ. ஏன்னா என்னை விட ஏதோ ஒரு வகையில உன் மனசுல எவனோ ஒருத்தன் வந்திருக்கான். சொல்லு அது யாரு? நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற தப்ப மறைக்கிறதுக்காக ஏன் என் மேல பழிய போடுறீங்க? மனசுல வேற ஒருத்திய வச்சுக்கிட்டு என் மேல பாசமா இருக்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களே, அந்த மாதிரி நான் இல்ல. உங்களை நான் உண்மையா காதலிச்சு பெத்தவங்க சம்மதிக்கலன்னாலும் உங்களதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிடிவாதமா இருந்து உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதுக்கு நல்ல பரிசு கொடுத்துட்டீங்க. நீ என்ன சமாதானமா சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும். அவ கூட வாழறதுதான் உங்களுக்கு சந்தோஷம்னா தாராளமா நீங்க அவ கூடவே வாழலாம். உங்க சந்தோஷத்துக்கு குறுக்க நான் வர மாட்டேன். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்.
நீங்க வேணா எவ்வளவு நாள் என்கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கலாம், ஆனா நான் உண்மையாதான் உங்களோட வாழ்ந்த அந்த நினைவுகளோடவே இனிமேலும் வாழ்ந்துருவேன். பூஜா என்ன சொல்ற நீ? நீங்க என்ன நினைச்சு என்கிட்ட போன்ல அவ எல்லாத்தையும் சொல்லிட்டா? யார் அவ? என்ன சொன்னா? அவ சொன்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ள உன் பொண்டாட்டிய கொன்னுடு, அடுத்த தடவை போன் பண்ணும் போது அவ செத்துட்டாங்கிற நியூஸ் தான் கேக்கணும்னு சொன்னா. என்ன பூஜா சொல்ற? நான் போய் உன்ன யார் பூஜா? யார் அவ? அதான் பிரியா. என்ன பிரியாவா? படிச்சு பாரு. பிரியா அவ கல்யாணத்துக்கு வர சொல்லி எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருக்கா, மேரேஜ் இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்கானா, மறக்காம இந்த எஸ்எம்எஸ் உங்ககிட்ட காட்ட சொன்னா. ஏதாவது குறியர் இருந்துச்சா? அதே